நாம் இப்போ தினசரி நிறைய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் பார்க்குறோம். மோட்டர்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறது இண்டக்ஷன் பிரின்சிப்பிள்னால. வாட் இஸ் இண்டக்ஷன்? ஒரு வயரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும், அல்லது ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல வயர் இன்சர்ட் பண்ணால் அதில் வந்து வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பிரின்சிப்பல் வச்சு தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் தேவையானது ஒரு ப்ரைமரி காயில். ப்ரைமரி காயிலில் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் இன்சுலேட்டட் காப்பர் வயர். ஆல்மோஸ்ட் ஒரு 3000 காயில்ஸ் இருக்கும். ப்ரைமரி காயில் உள்ள நம்ம வந்து சில மெட்டல்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மெட்டல்ஸ் வந்து எதர் அயன் நெயில்ஸாக இருக்கலாம், இல்லைனா சில மெட்டல் ராட்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹார்ட் மெட்டல் கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹார்ட் மெட்டல் கோர் வந்து அதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண இதாகும். நம்ம வந்து இன்சுலேட்டட் காப்பர் வயர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணுறது வந்து ஹை கரண்ட், ஸோ அதனால் வந்து ஷாக் எதுவும் உருவாகக்கூடாது. இந்த மாதிரி என்ஸை வந்து இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏசி கரண்ட்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு செல்லோஃபேன் டேப்பால் சீல் பண்ணுறது மிகவும் முக்கியம். இந்த மாதிரி நம்ம ஏசி கரண்ட் பாஸ் ஆனதுக்கு பாஸ் பண்ணும்போது காயில்ஸ் உள்ள வந்து மேக்னெட்டிக் ஃபீல் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வந்து அயன் நெயில்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகலை, ஏன்னா இன்னும் ஏசி கரண்ட் பாஸ் ஆகலை. பாஸ் ஆகும்போது நீங்கள் பார்க்கலாம் அயன் நெயில்ஸ் வந்து காயிலோட ஒட்டிக்கிறது. இப்போது நம்ம நான் ஃபெரைட் அல்லது அயன் தவிர மற்ற மெட்டல்ஸ், இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலுமினியம் டிஸ்க் எடுத்துருக்குறோம், இது வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகலை. ஆனால் இப்போது வந்து நம்ம கரண்ட் பாஸ் ஆகிற இந்த ப்ரைமரி காயிலோட போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த அலுமினியம் டிஸ்கில் வந்து மேக்னட்டைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில டிஸ்க்ஸ் போட்டால் எல்லாமே ஈக்குவலாக வந்து ரிப்பல் ஆகும். ஸோ அது வந்து எந்த சைடு வந்து நம்ம போடுறோங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ எந்த சைடு வந்து கீழே ஃபேஸ் ஆகுதோ தட் வில் கெட் ரிப்பல்டு. ஸோ இந்த மாதிரி 4-5 டிஸ்க்ஸ் போட்டோம்னா எல்லாமே ரொம்ப ஃபோர்ஸால் ரிப்பல் ஆகி பறந்து விழுந்துருது. இப்போது வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிறது வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பொறுத்து இருக்குது. நம்ம இப்போது ஒரு சின்ன செகண்டரி காயில் உருவாக்கியிருக்கோம், அது வந்து 100 டேர்ன்ஸ் உடைய செகண்டரி காயில். இப்போது அந்த செகண்டரி காயிலை நம்ம ப்ரைமரி காயில் கிட்டே கொண்டு போனால் ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. அந்த வோல்டேஜ் வந்து நம்ம அந்த பல்ப் எரியறதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ கிட்ட கொண்டு போகிறோமோ அவ்வளோ அதிகம் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ சேஞ்சிங் வோல்டேஜ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி இந்த காயில். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் அதிகம் டேர்ன்ஸ் உள்ள ஒரு 200 டேர்ன்ஸ் உள்ள வேறு ஒரு செகண்டரி காயில் இன்சர்ட் பண்ணோம்னா இன்னும் வேகமாக பல்ப் வந்து பிரைட்டாக எரிய ஆரம்பிக்குது. ஸோ திஸ் ஷோஸ் தட் நிறைய காயில்ஸ், நிறைய டேர்ன்ஸ் உள்ள காயில் கொண்டு போனோம்னா இன்னும் அதிகமான வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். நம்ம இப்போ வந்து ஒரு செகண்டரி காயில் அதில் நிறைய டேர்ன்ஸ் இருக்கிற மாதிரி 20, 40, 80, 100 டேர்ன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செகண்டரி காயில்ஸ் வந்து நம்ம கொண்டு போனோன்னா நம்ம ஈஸியாக பார்க்கலாம் எப்படி டேர்ன்ஸ் அதிகமாக அதிகமாக வோல்டேஜும் எவ்வளோ சீக்கிரம் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 இரும்பு நெயில்ஸை வந்து ஒரு பண்டில் மாதிரி உருவாக்கி நம்ம வந்து அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆக அது இன்னும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ப்ரைமரி காயில் ஜென்ரேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்சென்ட்ரேட் பண்ண உருவாகுது இந்த மெட்டல் கோர். இதே மாதிரி நம்ம ஒரு வேறு ஒரு அப்பாரட்டஸ் எல்இடி வச்சு கூட செய்யலாம் எக்ஸ்பெரிமெண்ட்.